வணக்கம் நண்பர்களே, நம்ம அடுப்படியில் பூரி மசாலா சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. நம்ம இப்போ ஒரு குக்கரை வச்சு ஒரு 1/4 கிலோ கிட்ட மேலே உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கோம். நல்லா கழுவிட்டு தோல் உரிக்காமல் எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம போட்டுருவோம். ஒரு 3 ஸ்பூன் வந்து கடலை பருப்பு, அதையும் இதில் போட்டுருவோம். நல்ல தண்ணியை ஊற்றி இதில் வேக வச்சுட்டு அந்த தண்ணியை இருத்துட்டு அதுக்கப்புறம் அந்த தோலை உரிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம செய்ய போகிறோம். தண்ணி ஊற்றிடுங்க. இது 3-4 விசில் வரட்டும். 4 விசில் வந்தானே இப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம உருளைக்கிழங்கும் கடலைப்பருப்பும் வெந்து போயிடுச்சு. இப்போ இதை தோல் உரித்து எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ உருளைக்கிழங்கை நம்ம வந்து உரித்து எடுத்து வந்துட்டோம். ஒரே 2 பச்சை மிளகாய் வெட்டி வச்சுருக்கேன். ஒரே ஒரு சின்ன தக்காளி, ரொம்ப போடக்கூடாது, சின்ன தக்காளியாக வெட்டி வச்சுருக்கேன். எல்லாம் பச்சையாக போடுறது தான். அதில் இப்போ போட்டுருவோம். இப்படி அமுக்குனீங்கன்னா கிழங்கு வந்து வெந்து போயிட்டு ரொம்பையும் இது பண்ணக்கூடாது. வெங்காயம் வந்து பச்சையாக நான் வந்து அரிஞ்சு வச்சுருக்கேன். ஒரு 4 வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். இப்போ இதில் மஞ்சத்தூளை போட்டுருவோம். ஒரு 1/2 ஸ்பூனுக்கு கிட்ட மஞ்சத்தூள், கொஞ்சமாக இதுக்கு தகுந்த உப்பு போட்டுக்குவோம். நல்லா ஒரு கலர் கலரி விட்டுருங்க. கலர் கலரி விட்டு நல்லா ஒரு 2 விசில் வரட்டும். மூடியை போட்டு மூடி வச்சுருவோம். திறந்து பார்த்துருவோம். இப்போ நல்லா கிழங்கு வெந்துருச்சு. நல்லா இப்போ கிழங்கு வெந்துருச்சு. இதை அடுத்த அடுப்பில் வந்து நான் ஒரு பேனை வச்சுருக்கேன் தாளித்து கொட்டுறதுக்கு. இப்போ நல்லா சூடாயிடுச்சு. ஒரு 2 ஸ்பூனு வந்து எண்ணெய் ஊற்றிக்குவோம். இதுக்கு வந்து கருவேப்பிலை போடக்கூடாது. கருவேப்பிலை போட்டோம்னா வாசனை கெட்டு போயிடும். அதனால் கொத்தமல்லி மட்டும்தான் போடணும். லாஸ்ட்டில் கொத்தமல்லி போட்டுக்கும். இப்போ கடுகு கொஞ்சோண்டு போட்டு தாளித்து கொட்டிடலாம். கடுகு வெடிச்சிருச்சு. இதில் நம்ம சேர்த்துருவோம். இப்போ எடுத்து கொட்டிடுவோம். நம்ம கொத்தமல்லியை போட்டு இப்போ இறக்கிடலாம். நம்ம பூரி கிழங்கு ரெடி ஆயிடுச்சு. பூரி மசாலா எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு செஞ்சு பார்த்தோம். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.